மறைஞ்சி உட்கார்ந்துக்கிட்டோம். ஆனால் அந்த நாட்டில் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியும் இருக்க முடியல, உயிர் தப்புவதற்காக மக்கள் இங்கும் அங்கும் ஓடுகிறதை நீங்களே டிவியில் பார்க்குறீங்க. ஏராளமான மக்கள் விமான நிலையத்தை நோக்கி ஓடி ஓடி, விமான நிலையத்தில் ஆயிரமான மக்கள், அதுக்கப்புறம் அந்தந்த எம்பசி அதாவது அந்தந்த தேசத்தினுடைய தூதரகத்துக்கு முன்னால் போய் எப்படியாயிலும் எங்களை கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கிலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ஜனங்கள் அங்கலாய்க்கிறதை நீங்கள் எல்லாருமே அறிந்து கொண்டிருக்கிறீங்க. இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக செய்திகள் வருகிறது, அநேக செய்திகள் வெளியே வர்றதில்ல, சில செய்திகள் வெளியே வருது. இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்க்க போகிறீங்க. ஆமே, இது உங்கள் இருதயத்தை அதிகமாய் பாரப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, அந்த 2 மினிட்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜபத்துக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் காட். அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் கபுல் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களிடம் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காரியத்துக்காக நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபித்து நம்மை முழுவதுமாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கெஞ்சி ஆப்கானிஸ்தானில் உள்ள நம்ம சகோதர சகோதரிகளுக்காக, திருச்சபைகளுக்காக, முக்கியமாக பெண்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். நேற்று இரவு ஒரு குடும்பத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம். அவர்கள் தற்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க. அந்த பெண் என்னிடம் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக நானோ, என் கணவரோ, என் பிள்ளைகளோ கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியா சொன்னாங்க. Nor my children, my older children, will deny Christ. அவர்கள் எங்களை பிடிக்க வராங்க என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்களோட நான் தொலைபேசியில பேசிக் கொண்டிருக்கும் போது தெருக்கள்ல கூக்குரல் சத்தம், துப்பாக்கிகளின் சத்தம் நான் கேட்டேன். இதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்டதில்ல. என் இருதயம் எனக்குள்ள பயங்கரமாக கலங்கி நடுங்கி கொண்டிருந்தது. அந்த சகோதரி என்னிடம் சொன்னாங்க, உங்க உதவி எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னாங்க. நான் என்ன செய்ய முடியும், என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டேன். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, உங்க ஜெபங்களை நாங்க உணர முடிகிறது, சபையின் ஜெபத்தினால நாங்க பலன் அடைகிறோம், எதையும் சந்திக்க நாங்கள் விசுவாசத்துல திடன் அடைகிறோம் என்றாங்க. பின்னர் நாங்க இணைந்து ஜெபித்தோம், போராடி ஜெபித்தோம், வாக்கு தத்தங்களை கூறினோம், பெண்களுக்காக பிள்ளைகளுக்காக குறிப்பாக நாங்க ஜெபித்தோம். ஏனென்றால் தீவிரவாதிகளிடம் அகப்பட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்றே தெரியாது. அரசுக்காக மன்றாடி ஜெபித்தோம், நல்ல ஒரு அரசு அமையணும் என்று நாங்கள் ஜெபித்தோம். உடனடியாக தெருக்கள்ல இருந்த அலறல், துப்பாக்கி சத்தம் எல்லாம் நின்று போயிற்று. பின்னர் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடி தொலைபேசியிலே ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணினோம். நீங்களும் இதை மாதிரி ஆப்கானிஸ்தான் உள்ள மக்களுக்காக நீங்க ஜெபிங்க. நிச்சயமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்களை பலப்படுத்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அந்த கூக்குரல தான் நம்ம கேட்டோம். இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இந்த இரவில் முழு மனதோடு நம்ம ஆப்கான் நாட்டினுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். 2001லேருந்து இந்த 21 வரைக்கும் 20 ஆண்டுகள் அங்கு அநேக சபைகள் வளர்ந்திருக்கிறது. அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை பழைய பாவங்களை விட்டுட்டு மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இப்பொழுது விசுவாசத்துக்காக போராடுகிறார்கள். ஆமென். அநேக ஊழியர்கள் அங்கு இருக்கிறார்கள், ஊழியக்காரிகள் அங்கு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நிலைமை என்ன என்று தெரியவில்லை. ஆமென். உங்க எல்லாருக்கும் தெரியும், 31ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த அமெரிக்க துருப்புக்கள் அங்கு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய நிலைமை என்னன்னு நமக்கு சொல்ல முடியவில்லை. இதற்குள்ளேயே நிறைய குழப்பங்கள், இதுக்குள்ளேயே நிறைய வீடு வீடாக போய் வீட்டை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆமாம், இதுக்கு ஏன் என்று கேட்டால், அமெரிக்கர்கள் அங்கு 20 வருஷம் அந்த தேசத்தை கண்காணித்து கொண்டு வந்த நாட்களில் அமெரிக்கர்களுக்கு மொழி பிரச்சனை, அதனால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் வித்தியாசம். ஆகவே சுமார் 43,000க்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள்
அவர்களுக்கு வேலை செய்திருக்கிறார்கள். அலுவலகத்துக்கு அடுத்த, மொழிபெயர்ப்புக்கு அடுத்த, உணவுக்கு அடுத்த, இப்படி நிறைய விஷயத்தில், அதாவது 43,000 மக்கள் அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் அவங்களுடைய நிலைமை மிகவும் பயங்கரமாக இருக்குது. அப்போது இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்தியாவின் நிலைப்பாடு என்ன நமக்கு தெரியல, அல்லது அடுத்தது அமெரிக்கா என்ன செய்ய போகுது, இங்கிலாந்து என்ன செய்ய போகிறாங்க, ஜெர்மனி என்ன செய்ய போகிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ரஷ்யா அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இதில் சீனாவும் அந்த பாகிஸ்தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாக எல்லாம் நம்ம எல்லோரும் வலைதளங்களில் பார்க்குறோம், டெலிவிஷனில் பார்க்குறோம். ஆனால் உண்மை நிலவரம் நமக்கு சரியாக தெரியல. ஆனால் தலிபானுடைய பயங்கரமான ஆதிக்கங்களை அந்த 1996 2001 வரைக்கும் அந்த 5 ஆண்டு வந்து மகா ஒரு என்ன சொல்கிறது, மனிதனை வந்து தலைக்கீழாக மரத்தில் தொங்க விட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக சித்திரவதை பண்ணுற ஆட்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்போ நம்ம அங்கே இருக்கிற சபைகளுக்காக, ஒருவேளை அவங்களாம் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அவங்க முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு எதா பிரச்சனை வந்தால் சோர்ந்து போய் படுத்துட்டு பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஒன்றும் இல்லை, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு நம்ம நினச்சது தான் வேணும்னு நம்ம சாதிக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இந்த மக்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைஞர்கள், குட்டி பிள்ளைங்க, யாராவது சிறுவர்கள் இருந்தீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். முதியவர்கள் அப்படியே எழும்பி நின்று ஜெபிங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. அந்த சகோதரி சொன்னாங்களே, ஆமே, நாங்கள் உங்களுக்காக என்ன செய்ய முடியும், உங்கள் ஜபங்கள் எங்களை தாங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், ஆனால் கடைசி வரைக்கும் இயேசுவை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், இயேசுவை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் என்று சொன்னதை நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, ஆப்கான் நாட்டுக்காக மனம் இறங்குவீராக. ஆண்டவர், இந்தியா நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அமெரிக்கா, ஆண்டவரே, கர்த்தாவே, கூட்டுப்படைகள் நல்ல ஒரு முடிவை எடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அங்கே இருக்கிற பிசாசின் தந்திரங்கள், உயிர் பலிகள், ஆண்டவரே, கடுமையான சட்ட திட்டங்கள், இஸ்லாமியர்களுக்குள்ளேயே போராட்டங்கள், ஆண்டவரே, மதவாத ஆவிகள், மதத்தின் பெயரால் யுத்தம் பண்ணுகிற, மதத்தை முன்வைத்து அப்பாவி ஜனங்களை கொல்லுகிற போலாத ஆண்டவர், அந்த இரத்த ஆவியை பிடித்த பிசாசின் கிரியைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி நாங்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆப்கானின் தேசம் ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஆண்டவரே 4 கோடி மக்களை கொண்ட ஒரு தேசம், எங்கள் தமிழ்நாட்டை விட ஆண்டவரே 4 மடங்கு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு தேசம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். லித்தியம் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான பொருள் ஆண்டவரே அந்த பூமி கடியில் இருக்கிறது. பல கோடிக்கு மதிப்புள்ள பொருட்கள் கிடக்கிறதுனால சில அரசாட்சி சில தேசங்கள் அதற்கு அலைந்து கொண்டிருக்கிறது. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அப்பா, விசேஷமாய் சபைகளுக்காக, ஆப்கானிஸ்தான் பாஸ்டர்ஸ்க்காக, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் பரிதபித்து ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அங்கே துப்பாக்கி முனையில் இருந்தால் நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுவோம் ஆண்டவரே. அதே போல எங்கள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டில் எவ்வளவோ வசதிகளை கொடுத்திருந்தோம், ஆண்டவர் மேலே அன்பில்லாமல் இருக்கிற மக்கள், சுயநல கிறிஸ்தவர்கள், பேருக்கு ஆலயத்துக்கு போறவங்க, பிரச்சனைக்காக இயேசுவை தேடுறவங்கப்பா, அந்த ஜனங்கள், நாங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக நிற்போம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இயேசுவை மறுதளிக்க மாட்டோம் என்று விசுவாசத்தோடு இருக்கிறாங்களே, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக. ஜீசஸ், ஆப்கான் தேசத்தை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆப்கானுக்காக ஜெபம், ஆப்கான் தேசத்துக்காக. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுங்க.
சத்தமா ஜெபம் பண்ணுங்க, போதாது, போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் குடும்பத்துக்காக, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 22 தேதி ஆகிவிட்டது ஆண்டவரே. இன்னும் ஒரு வார காலம்தான் ஆண்டவரே அமெரிக்கர்கள் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் சகலவத்தை நீர் அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தாவே, கர்த்தாவே, அத்தனை அத்தனை ஆண்டவரே மாகாணங்களை நீர் பொறுப்பெடுக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், மதவாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஷபாமா ஹபாலா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களே அப்பா. ஆப்கான் நாட்டில் இருக்கிற எல்லா விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் தப்புவிக்கப்படுவார்களாக. பிரியமானவர்களே, அந்த வரைபடத்துக்கு நேரம் உங்க கையை அப்படியே நீட்டுங்க. ஆமேன். உங்க டிவியோ அல்லது உங்க செல்போனோ அதுக்கு நேரம் உங்க கரத்தை நீட்டுங்க. தேங்க்யூ லார்ட். அந்த காபூல் சிட்டிக்கு நேரம் நீட்டுங்க. சந்தாலாபா, ராக்காலாபா, தூராபா. தேவனே, நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிற இந்த இரவு ஜெபத்தில் உம்முடைய தூதர்களுடைய பணிவிடை அங்கு இறங்குவார்களாக. நாமத்தினால ஆமென், ஆமென். கர்த்தர் இறங்குங்க, ஆப்கான் நாட்டுக்கு இறங்குங்க, இயேசுவின் நாமத்தில் இறங்குங்கப்பா. காபூல் ஆண்டவரே தலைநகருக்காக இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தலிபான்கள் துப்பாக்கியை கீழே போடட்டும் ஆண்டவரே. அது ஒரு ஆண்டவரே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆண்டவரே கண்ட்ரியாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம அங்கு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீவிரவாத ஆவிகளை முறியடித்து ஜெபிக்கிறோம், முறியடித்து, முறியடித்து, முறியடித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஆப்கான் தேசத்தில் இருக்கிற விசுவாசிகளை எங்கள் ஆண்டவர் தப்ப வைத்ததற்காக, தக்க வைத்ததற்காக, வேலி அடைத்ததற்காக, அக்னி மதிலா இருந்ததற்காக ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. ஆமென். நம்மோடு இருக்கின்றார் அவர், நல்லவர். தட்டி பாடுவோம். இருக்கின்றான் பாடுங்க உற்சாகமாய். பாக்கியம் அடைந்திடுவாய், உயர்த்திடுவாய், சீனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றான், நல்லவர், நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.